கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை சிலரிடம் கேட்டார்கள். அப்பொழுது ஒருவர் சொன்னால், போதுமான அளவு பணம் சம்பாதித்து விட்டோம் அப்படின்னா அதான் வாழ்க்கையில வெற்றி பெற்றவன். சொன்னா இல்லை, பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் போதும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்தி அடைந்திருந்தோம் என்றால் அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், நம்ம செய்கிற தொழிலில் நம்ம மற்றவங்களை எல்லாரையும் விட அதிக சாதனை செய்துட்டோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தர் சொன்னார், ஒரு நல்ல ஒய்ஃபு கிடச்சி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைந்து பிள்ளைகளை பெற்று அவர்களை முறையாக வளர்த்து கொண்டிருந்தோம் என்றால் இதுதான் வாழ்க்கையிலே நம்ம வெற்றி பெற்றோம் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அடுத்த தலைமுறையை கரையேற்றி அவர்கள் சரியாக வாழ்கிறார்களா என்று வாழ வைத்தோம் என்றால் நாம வெற்றியடைந்து விட்டோம் என்று அர்த்தம் அப்படின்னு சொன்னார். இப்படி வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது என்பது என்ன என்ற கேள்விக்கு பலரும் பலவிதமான பதிலை சொன்னார்கள். நாற்கழுது சுவிசேஷம் 8:36 வசனம், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் அவங்க லாபப்படுத்தினாலும் கடைசியில் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அது என்ன ஜீவனை நஷ்டப்படுத்துவது என்பது? அப்படின்னா இங்க உலகத்திலே வாழ்வாங்க வாழ்ந்தாலும் சரி, அல்லது பாவத்திலே ஜெபித்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் எதை அடைந்தாலும் எவ்வளவு உயர்நிலைக்கு சென்றாலும் கடைசியாக அவனுடைய ஜீவன் அவனுடைய ஆத்மா எங்கே போகிறது என்ற ஒன்றை குறித்து அவன் ஜாக்கிரதை உள்ளவனாய் இராம அது எங்கேயும் போகுது அதை பத்தி என்ன இப்போ இங்க வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி இருந்தால் அவனுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு நரகத்தின் குழிகளுக்குள்ளே போய்விடும். அப்போ அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீங்க பூமியில எதை கொண்டு வாழ்ந்தாலும் சரி, எதை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளாமல் அடைந்து அடையாமல் எப்படி வாழ்ந்தாலும் அவங்களுடைய ஜீவன் மட்டும் மோட்சத்துக்கு போய் சேர்ந்தால் நீங்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் சொன்னார், நான் உலகத்தில் வெற்றியாய் வாழ்ந்து விட்டேன் என்று நினைப்பதை விட இந்த உலகத்தை வெற்றி கொண்டு வாழ்ந்து விட்டேன் என்பதுதான் சிறப்பானது. அப்படியானால் இந்த உலகம் பாவம் நிறைந்தது, அநேக காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கும். ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது. இதற்கு மத்தியிலே இவைகளையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு எனது மனதிலே ஒரு லக்கு, அது நித்திய லோகத்தை போய் சேர வேண்டும். அந்த லக்கினை நான் அடைந்து விட்டால் நான் வெற்றி பெற்றவன். அதைத்தான் அவர் சொன்னார். இப்போ இன்னைக்கு உங்களுடைய ஆத்மா எங்கே போய்கொண்டிருக்கிறது, அதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீர்களா, அதை குறித்து என்ன செய்திருக்கிறீர்கள்? தேவகுமாரன் இயேசு பூமிக்கு வந்தபோது சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படியானால் நீங்கள் நரகத்தின் குழிகளுக்குள்ளே செல்லாமல் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் தேவகுமாரன் சொல்லுகின்ற ஒரு வழி, நீங்கள் அவரை விசுவாசிக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் சொல்றார். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்கிறார். அப்படியானால் வெற்றி என்பது என்ன? கடைசி வரை விசுவாசத்தை விட்டுவிடாமல் தேவகுமாரனை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதுதான் வெற்றியான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம நமது குடும்பமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? அப்படியானால் நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவரை நோக்கி நாம் திருப்புவோம். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை இந்த நாளிலும் தந்தருள்வாராக. ஆமேன்.